ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ரா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேங்க ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் மட்டும் கொடுக்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பையன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே, அதாவது நீங்கள் வந்து காசு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அதாவது சப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க, ரெசிஸ்டன்ஸே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட் இங்கே வாங்கும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க, அதேமாதிரி மார்க்கெட்டிங் வாங்கும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க தான் உங்கள் வேல்யூ. மற்றபடி இதுக்கு நடுவு நோ ட்ரேட். ஓகே. ஸோ நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ்னு சொல்லும்போது நிறைய பேர் வராங்க. இப்போது நிறைய பேர் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க இந்த ஜோனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிபிஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அழகாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, ஒரு ட்ரேட் ஒன்று அட்டாச். ஸோ நிறைய பேர் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, நான் ஏன் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேஸை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரே பற்றி தான் சொன்னேன், சைடு வேஸை ட்ரேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். சைடு வேஸை ட்ரேட் பண்ண ஒரு நாள் ட்ரேட் இருக்கனா ஒன்று குடிமொழி போ கிடையாது, கரெக்டாக. ஸோ அதனால் வந்து ட்ரேட் சைடு வேஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போ உங்கள் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை வந்து அக்ரன்ஸும் நல்லா இருக்குது, நீங்கள் தெய்வமே ப்ராஃபிட்டும் பண்ண போகிறீங்க. ஓகே. அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ நான் ஒன்றுன்னா உங்களுக்கு எப்படி எப்படியாக ஆட் பண்ணணும், எப்படி எப்படியா நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. ஒன்றும் ஏங்க, கன்சன்சன்சி தான் மேட்டரு. உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும், நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ யாருமே வந்து நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கோம், ரொம்பவே ஜாலியாக பண்ணுவேன், கரெக்டாக. ஸோ ஆனால் நம்ம கஷ்டத்துக்காக கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க, உங்களால் முடியும். ஸோ டிசிப்ளினாக பண்ணுங்கள், டைம் ஆகட்டும், யோ டைம் வேணால் ஆகட்டும்ங்க, யோ டைம் வேணால் ஆகட்டும். ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ அப்படின்னா ப்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நான் ஒவ்வொரு இண்டிகேட்டர் நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இதுதான் ப்ரோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர். இதோ இருக்க பார்த்தீங்க ப்ரோ, ரீனியர் ரெஜிஸ்டன்ட் கேண்டல் இருக்கா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம், அண்ணா தம்பி சொதப்பலாண்டா அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி கூட காம்பினேஷன் வேணாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் நான். ஸோ இண்டிகேட்டர் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி இருக்குது நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கா ப்ரோ நிஃப்டி 50 அப்படின்னு இருக்கா? நான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் சொல்லி புரிய வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரோ இண்டிகேட்டர் நேமே சொல்லலை அப்படின்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் நேம் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த தெரிஞ்சுட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ரைட். இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹைட் இருக்கா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணுங்கள். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஹைட் பண்ண தான் ஸ்ட்ராட்டஜியே, சரியா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணுறப்பக்கு இது உங்களுக்கு வந்துடும், கரெக்டாக. பா யோ அக்யூர்ட்டாக இருக்குது, நீங்கள் கேட்பீங்க டே வேணாண்டா அப்படின்னு தெரியும் எனக்கு. பட் ப்ரோ நீங்கள் நினைக்காமே இது ரொம்ப ஈ கஷ்டம், அப்படியே இது வேறு மாதிரி இருக்குது, கேண்டஸ்டிக் வர மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. ப்ரோ நான் யூஸ் பண்ணி தான் ப்ரோ இருக்கேன், சரிங்களா? அது அப்பப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டர் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கப்பா எனக்காக, சரிங்களா? நான் ஒன்றும் அப்படியே ஏமாற்றி தான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸாக கேட்குறீங்க. ஸோ ஐ மார்க்கெட்டை கேட்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்கள் பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ இங்கே வந்து இதை கொடுத்துறீங்க ப்ரோ. ஸோ செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மினிட் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ண போகிறீங்க ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 3 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இது இருக்கா ப்ரோ, இதை வந்து செட்டிங்ஸ் இருக்குல்லையே, அந்த செட்டிங்ஸை வந்து இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்து என்ட்ரி அந்த எட்ஜிட் எடுக்க போகிறீங்க, சரியா? ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்றும் இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறீங்க. என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்க. ஆமாம். ஸோ நகாரியார் வாசன் என்க்ரோப். ஓகே. ஸோ இது தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு
ஓ உங்களுக்கு ஒன்றும் அதாவது எங்கே கரெக்டாக என்ட்ரி இருக்கணும், எங்கே கரெக்டாக எஸ்ஐ போகணும், எங்கே எடிட் ஆகணும், ஸோ எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இப்போ நான் உங்களுக்கு அடுத்து சொல்லப்படுறேன். ப்ரோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கு முன்னாடி நீ என்ன பண்ண கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎம் டேரஸ் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ. பேசிக்கேருந்து அட்வான்ஸ் ஆஃப் எம்எம்ஐ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே வாட்ஸ்அப்பில் நம்பர் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதே எனக்கு கடமை. சரியா? ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணியோ இல்லைங்க லாஸ் பண்ண விட மாட்டேன். ஓகே. ஸோ என்னை மீறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் டிசிப்ளினாக நான் சொல்லிட்டு மட்டும் கேட்டிங்கன்னா போகுங்க. சரியா? ஸோ ரைட்டு. ஸோ நீங்கள் இண்டிகேட்டருக்கு வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடாரியா வாசன் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே யெஸ் ப்ரோ, இங்கே நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் டைப் ஆஃப் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ண போகணும். அது ஒன்றொரு டைப் ஆஃப் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, இந்த ஒரு அக்யூரன்ஸு வேறு லெவல் இருக்குது. சரியா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், எங்கே எட்டி ஆகணும், எங்கே எட்டி ஆகணும் நான் சொல்லிடுறேன். சரியா? ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடி பாட், நான் பாட் யூடி பாட். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடி பாட் அதாவது பண்ணிக்கிறீங்க ப்ரோ. சரியா? ரைட். இங்கே வந்து பார்க்கும்போது என்ன ப்ரோ, நிறைய இடத்த கால் சோது, நிறைய இடத்த புட்டு சோது நீங்கள் கேட்பீங்க, கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, எல்லா இடத்துமே பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு என்ட்ரி எட்ஜி சொல்லிடுறேன், அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரோ. இங்கே நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே விஷயம் சொன்னேன் பாக்கா, நீங்கள் எங்கெங்கே ட்ரேட் எடுக்க போகிறீங்க ப்ரோ? பத்தா ட்ரேடு, பதினா நோட் ட்ரேடு, அதுதான் இங்கே மாட்டேன். பத்தா எகையோ பதினா பாக்கியோன்ற மாதிரி நீ என்ன பண்ணணும். ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாங்க, இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் உங்கள் மேட்ரு. இதுக்கு நடுவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேண்டாம், வேணே வேணாம், ட்ரேடே கிடையாது பவாய பண்ணாதீங்க. ஸோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, இது ஒரு அக்யூரன்ஸு நிறையா இருக்குது. ஸோ டேவிஸையும் ட்ரேட் பண்ணி யாஸ் பண்ண வேண்டாம். பத்தா எதுங்க, பதினா விட்டுடுங்க. சரியா? சரி, ரைட். இங்கே நம்ம எங்கே போய் நன்றி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இங்கே வாங்க, மார்க்கெட் வந்து பாங்க ப்ரோ. கரெக்டாக இங்கே பட்டுருக்கா ப்ரோ? இங்கே பட்டுருக்கா? ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேண்டல் எவ்வளோ புட்டு இருக்கணும் ப்ரோ? ப்ரோ டெஸ்ட் என்ன பாங்க, 10 பாயிண்ட் எஸ்எல், 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பிளாக் கோட் பட்டக்கப்போ எதுங்க தயவு செஞ்சு சொல். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வாங்க, இங்கே வந்து பாங்க ப்ரோ. இங்கே எதுக்குறீங்க ப்ரோ என்ட்ரி? ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் போட்டு நீங்கள் யோகா போய் பாயிண்ட்ஸ் உங்களால் பிடிக்க முடியும், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது நீங்கள் கேட்கலாம், இங்கே பதைய பத்தா தேர்து, பதையனா நோ தேர்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. அப்படியே இங்கே வாங்க, இங்கே வாங்க ப்ரோ. கவனிங்க ப்ரோ, இங்கே பட்டுச்சு ப்ரோ, கரெக்டா? சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்து, இந்த இடத்து காலை பை பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, அந்த பேக்கில் கோடு பதையே அப்படின்னு ப்ரோ. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு எஃபரன்ஸ் என்னென்னா, நெதாரியா வாசனை பட்டு இருக்கா, அதாவது இந்த இடத்துல பட்டு இருக்கா, இதுதான் ப்ரோ மேட்டர். இந்த இடத்துல பட்டு இருக்கா, அதுதான் விஷயமே. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, பதினா நோட்டு, எந்தாவது எஃபரன்ஸாக நீ என்ன பண்ணுவோம், அந்த பேக்கை கோட்டுக்கு கொடுக்க போகிறீங்க. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ பட்டுச்சா ப்ரோ? பத்து இருக்கு, நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம், பத்து இருக்கு. ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரேட் அப்படியே இங்கே வாங்க ப்ரோ, இங்கே கவுனிங்க, இங்கே கரெக்டா? ரைட் ப்ரோ. ஜஸ்ட்டு நமக்கு தேவை யோகா ப்ரோ, 20 பாயிண்ட்ஸ் ப்ரோ. ஸோ 10 பாயிண்ட் எஸ்எல் ப்ரோ, யோ எஸ்எல் 10 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க ப்ரோ, நமக்கு என்ன ஆயிடுச்சு, எஸ்ஐ காசு காசு எஸ்ஐ ஆயிடுச்சு. ஓகே, நோ மேட்டர் ப்ரோ. நீ ஒருவோ தான் இந்த இங்கே பதுது பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். ஸோ இதை ஒன்றும் இண்டிகேட்டர் நான் சொன்னேன், என்ன இண்டிகேட்டரு, யூடி பாட் சொன்னேன். ஸோ அது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு அட்ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு இப்போது யூடி பாட் பாங்க. யூடி பாட் நம்ம சரியான எங்கே கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூடி பாட் புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யூடி பாட் யூஸ் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ ப்ரோ எனக்கு யூடி பாட் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நான் ஏன் உங்களுக்கு யூடியூப் பார்த்து நான் சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா,
உங்களுக்கு அக்குரன்ஸ் அது நல்லா இருக்காது, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். இப்போது நீ வந்தால் பேக் டெஸ்ட்டும் பண்ணிப்பாங்க. நான் போன வாரத்தோட எல்லா வித பேக் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ப்ரோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறப்போ, சரியா? ஸோ இந்த யூடியூப் பார்த்து சொன்னேன் அப்புறம் நான், ஸோ இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அதப்பாவி, ஓஹோ ரைட்டு ஓகே ப்ரோ, அது வேணுன்னா கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இங்கேருந்தே பார்த்துக்குவோம் ப்ரோ. ப்ரோ இங்கே பட்டுச்சு ப்ரோ, சரியா? ஸோ நம்ம எங்கே கால் பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிங் கேக்கு கால் மேலே, ஓகே ஜஸ்ட் யோ ப்ரோ 10 பாயிண்ட் சார் ப்ரோ, ஓகே நல்லா கவனிங்க. நம்ம வந்து எங்கே இங்கே, ஓகே இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, மார்க்கெட் வந்து பாங்க ப்ரோ, உங்களுக்கு டார்கெட் ஹிட்டா? ஸோ ஹிட்டா, அப்படியே இங்கே வாங்க. பையங்க பட்டுருக்கானா? படங்க படையனா விட்டுடுங்க, முடிஞ்சு போன மேட்டரே இசுக்கா வேண்டாம், படையனா விட்டுடுங்க ப்ரோ. இங்கே பாங்க பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டல் யோ நான் போய் புட்டை பை பண்ணுறேன், 10 பாயிண்ட் போடுறோம் ப்ரோ. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, எஸ்எட் ஆகிருக்கு. ஸோ நோ மேட்டர், அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை பாங்க ப்ரோ, இங்கே இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் கரெக்டாக. ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, இது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ரோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால தெரியுமா ப்ரோ, இதுக்கும் கேண்டஸுக்குக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ அந்த மேட்டரை பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் ரேஞ்சு பார்க்குறீங்க? நீங்கள் கால் கொடுக்குறதா அங்கே யோ ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸும் அப்படியே நீங்கள் போய் புட்டு பை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு நீ என்ன ஞாபகப்படுத்துங்க, நம்ம ஐ மார்க்கெட்டை கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு, ஓகேவா? ஸோ எந்த வித பிரச்சனையும் கிடையாது, சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்எஸ்சியை போயிட்டேன், ஒன்றும் விஷயம் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு, ஆப்ஷன் சைனுக்கு போகிறீங்களே. ஸோ அதை போயிட்டு நான் ஐவி அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐவியை நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஐவியை நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே நீங்கள் இந்த மணியை மட்டும்தான் நீங்கள் பை அண்ட் செல் பண்ண போகிறீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ ப்ரோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ உங்கள் மீதி எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ ஆனால் நீ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஐவி டிஃபராக இருந்தால் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு வேணுன்னா யூடியூப் பார்த்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், ஓகே? ஸோ என்ன பண்ணால் கிளியரான ஒரு ஐடியாவோடு பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி இப்போது ப்ரோ ஒன்றும் விஷயம் நான் காமிச்சிடுறேங்க வாங்க. இப்போ ஏன் மார்க்கெட்டு இங்கே அவன் சொல்லி கொடுக்குறான், எங்கே கொடுத்துக்கிறான் ப்ரோ, நான் கவுனிங்க இங்கே, சரியா? இப்போ நம்ம இங்கே போய் புண்டை பை பண்ணுறோம், என்ன இருக்கும் பார்ப்போமா, கேண்டஸுக்கு பார்க்கலாமா? ம், இது என்ன ப்ரோ உங்கள் பிரச்சனை? ஏன் ப்ரோ வாட் ப்ராப்ளம்? கேண்டஸுக்கு நான் வச்சிட்டேன் கேண்டஸுக்கு, ஓகே ப்ரோ நீங்கள் வந்து குற்றம் சொல்லணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், சரியா? குற்றம் சொல்கிறதுனால அதே கரெக்டாக சொல்கிறானே நம்ம கரெக்டாக ப்ரோ, எல்லாருமே மிஸ்டேக் ஆகுதான் ப்ரோ, சரியும் சரிங்க, கற்றுக்கங்க. அவ்வளோ கற்றுக்கிறது தான் விஷயமே இருக்குது ப்ரோ, கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வே வையே கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அழகாக என்ன பண்ண முடியும், ஸோ அந்த கேண்டஸுக்கு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போக முடியும்னு நான் சொல்ல வரேன், ஓகே ப்ரோ? எல்லாமே கஷ்டம்தான் ப்ரோ, பட் ஆனால் நீங்கள் எல்லாமே ஈஸின்னு நினச்சினா எல்லாமே ஈஸி தான் ப்ரோ, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ப்ரோ. நம்ம வந்து யோகோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை புரியணும் ப்ரோ. ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு எமோஷனல் கண்ட்ரோல் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்கள் மீறி தப்பு நடக்கக்கூடாது ப்ரோ. மார்க்கெட் தப்புனாருந்தால் ஓகே, பட் உங்கள் கை மீறி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு நடக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கங்க, சரியா? ஸோ ரைட்டு, கண்டிப்பாக சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.